ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இது ஒரு சைவ முறையில் செய்யப்பட்ட ஒரு சுக்கானே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு வெஜிடேரியன் ரெசிபி, பட் பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருந்துச்சு. நான்வெஜ் பிரியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ரெசிபி. பார்த்திங்கன்னா செய்யும்போதே எனக்கு வீடே மணத்துச்சு அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ நல்ல எக்ஸ்ட்ரீம் ஃப்ளேவர் சொல்லலாம், அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் தாங்க, சூப்பராக இருந்தது. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் மட்டும் இல்லாமல் சப்பாத்தி இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். சும்மாவே சாப்பிடலாங்க, ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கிருஷ்வாஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பலாக்காய் சுக்கா செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பலாக்காயை வந்து சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி பிஞ்சான பலாக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அது பிஞ்சாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கும், இது பார்க்க தான் இந்த மாதிரி இருக்கும். பட் இதை வந்து நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும். அந்த சொரசொரப்பு பகுதி இருக்கு இல்லையா, அது எப்போதுமே நம்ம வந்து பழமாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். அதே மாதிரி தான் இந்த ரெசிபிக்கு நான் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிஞ்சான ஒரு காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கைகள்லேயும் சரி கத்தியிலையும் சரி கண்டிப்பாக எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா அந்த பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் அந்த டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அப்பர் போர்ஷன், அதை முதல்ல கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு ஒரு வெட் டிஷ்யூ எடுத்துக்கோங்க, அதை வந்து ரவுண்டாக நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பால் வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிசுன் வந்து வெளியே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா கத்தியை நல்லா செங்குத்தாக வச்சு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அதுலேயும் அந்த பிசுன் பாருங்கள் நிறையவே இருக்குது. இதையும் அந்த வெட் டிஷ்யூ மூலமாக நம்ம கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிசின் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும், அந்த பால் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நடுவில் இருக்கு இல்லையா அந்த தண்டு பகுதின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம், அது வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தோல், அந்த சுரசுரப்பு பகுதி இருக்கு இல்லையா, முள் போன்ற பகுதி, அதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட் அதை தோலை மட்டும் கட் பண்ணுங்கள், ரொம்ப டெப்த்தாக கட் பண்ணிட்டிங்கன்னா அதையும் சேர்ந்து வந்துடும், அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அந்த தோல் பகுதி முழுசாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது பிகினர்ஸ்க்காக இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க எப்போதும் போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சொரசுரப்பு பகுதி கட் பண்ணும் போதே பாருங்கள் எவ்வளோ பால் வெளியே வருதுன்னு. அந்த வெட்டு ஷூ வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடச்சி தொடச்சி தான் இதை வெட்ட வேண்டியது இருக்கும். அதனால தான் கைகளில் வந்து நான் என்ன தடவிக்க சொன்னேன்னா, இப்போது அந்த சொரசுரப்பு பகுதி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதை நாலு துண்டங்களாக அரிஞ்சிட்டு அது நடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தண்டு பகுதியை சேர்க்காதீங்க, வெறும் அந்த சதை பகுதி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிட்டு அது சென்டர் போர்ஷனில் இருக்க அந்த தண்டை ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி நாளாக டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சுக்கான்றதுனால கொஞ்சம் பெரிய பெரிய துண்டங்களாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீஸஸை வந்து நீங்கள் உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்படி இல்லைன்னா கருத்து போயிடும். ஸோ எல்லா பீஸையும் கட் பண்ணி நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா பீஸஸையும் கட் பண்ணி நான் தண்ணியில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். தண்ணியில் சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த பலாக்காய் வந்து கருக்காமல் இருக்கும். எப்படி நம்ம வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணும்போது தண்ணியில் சேர்ப்போமோ அதே மாதிரி தான். சம்டைம்ஸ் இந்த பலாக்காய் வந்து கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மோரில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா, கழுனி நீர் சொல்லுவோம், அந்த தண்ணியிலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த துவர்ப்பு சுவை கொஞ்சம் கட்டுப்படும். அதுக்காக தான் இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன், இதில் வந்து இந்த கட் பண்ணி வச்சு மோரில் சேர்த்துக்கோம் இல்லையா இந்த பலாக்காயை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பலாக்காயோட கொஞ்சமாக இந்த பலாக்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பலாக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு இதை குக்கரை மூடி ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும், ரெண்டு விசில் மூணு விசில்லாம் வச்சிடாதீங்க, குழஞ்சி போயிடும். ஜஸ்ட் ஒரு விசில் போதும். இப்போது அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த ரெசிபியை செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாம்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க. இது ரெண்டு தான் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். ஒன்று கேரளா ஸ்டைலில் இருக்கும், இல்லைனா செட்டிநாடு ஸ்டைலில் இந்த டேஸ்ட் வரும். அதனால தான் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து, ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த கரம் மசாலா தாளிப்போம் இல்லையா, பட்டை கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இதையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை,
இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியாக நறுக்குனா பூண்டு, அதை விட பொடியாக நறுக்குனா இஞ்சி, இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம், நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே சேர்த்து அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாம். அப்படி வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணம் கிடைக்கும் உங்களுக்கு, அருமையான ஃப்ளேவராக இருக்கும் அது. இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை நான் அரிஞ்சு எடுத்திருக்கேன், நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் இந்த ரெசிபிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு, இந்த சின்ன வெங்காயம் நல்லா சுருள சுருளாக வதங்கிடுச்சு. அடுத்ததாக நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன், பட் நாட்டு தக்காளியாக இருக்கும். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நம்ம சேர்த்த ஆல்ரெடி பொடியாக கட் பண்ணி சேர்த்த அந்த இஞ்சி, பூண்டு, தாளித்த கரம் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அப்படி வதங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிச்சான ஃப்ளேவர் இருக்கும். இது நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா சுருள வதங்கின பிறகு கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு நறுக்கியும் சேர்த்துருக்கோம், பட் இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் ரிச்சாக இருக்கும். அதனால தான் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அது ராஸ்மெல் போக அதுலேருந்து பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் நான் வந்து சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோம்புத்தூளுக்கு அப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நார்மலாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான். இதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா இல்லைங்க, கறி மசாலா தூள். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும், அதோட ராஸ்மெல் போக. இந்த மசாலா எல்லாமே ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் தான். இதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இப்போது அந்த எண்ணெயில் அந்த மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கு அப்புறமா நம்ம ஒரே ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, பாருங்கள் பக்குவமாக வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, ஒரு 80-85% பக்காவாக வெந்திருக்கு. அட் த சேம் டைம் குழையில இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம வந்து இறக்கிக்கணும். ஸோ இப்போது இந்த பலாக்காய் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பலாக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்த பிறகு அதில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னால் அளவாக தண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு. சுக்கான போது ட்ரையாக தான் நம்ம செய்ய போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய மீத தண்ணியை நம்ம விட்டால் போதும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எல்லா மசாலா பொடிகள், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு காம்போவாக வந்திருக்கு பாருங்கள். அதில் இந்த பலாக்காயை சேர்த்து நம்ம வதக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருந்தது. பார்க்குறதுக்கும் சரி, அதோடய ஃப்ளேவருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தாங்க இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக, அதாவது செய்யும் போதே நமக்கு வந்து அந்த சாப்பிட்றதுக்கான டெம்ப்டிங் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஒரு 2-3 மினிட்ஸ் போல் மூடி வச்சிடலாம். இப்போது திறந்து பார்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். அடுத்ததாக லேசாக கொஞ்சமாக இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த சுக்காக்கெல்லாம் இறக்கும்போது கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்த்து இறக்கணும். அப்போ தான் அந்த சுக்காவோட ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் ஒரு காரம் தெரியும் பார்த்தீங்களா, அது இதுதான். கடைசியாக இது கூட நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் பக்கம் நல்லா துருவன தேங்காய் எடுத்து சேர்த்துக்கிறேன். இது ஃபைனல் ஸ்டெப். கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து செய்யுங்க, அப்போ கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டுக்கும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. அந்த எக்ஸ்ட்ரா மாய்ச்சர் ஃபுல்லாக அந்த தேங்காய் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள் தேங்காய் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கு. இப்போது ஒரு 2 நிமிஷம் போல் அந்த கடாயிலே வச்சு நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக அந்த மாய்ச்சர் போய் நல்லா ட்ரை ஆகிடணும். இப்போ ஃபைனல் ஸ்டெப்பை நம்ம வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சூப்பரான அட்டகாசமான பலாக்காய் சுக்கா அருமையாக ரெடி ஆயிருக்கு. பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள். இது யார் கையிலையாவது கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இது வந்து வெஜிடேரியன்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். லைக் ஒரு மட்டன் சிக்கன் சுக்கா வரைக்கும் அந்த லெவலில் தாங்க இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
அருமையான பலாக்காய் சுக்கா சூப்பராக ரெடியாக இருக்குது. சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ரெசிபி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி க்ரிஷ்வாஸ் கிச்சன்.